ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஃபாபா ஃபிலிக். ரஷ்யாவில் ஜானா அப்படிங்கிற ஒரு 39 வயசு பெண், ஒரு ஃபுட் பிளாகரும் கூட. ஸோ அவங்க ஸ்டார்வேஷனால் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்வேஷன் அப்படின்னா என்னது? பட்டினி. ஸோ பட்டினி அப்படிங்கிறது சுத்தமாக நம்ம உடம்புக்கு ஃபுட்டை கொடுக்காமல் இருக்கிறது பட்டினினா, அதே மாதிரி நமக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்காமல் அதை வருத்துறதுக்கு பேரும் பட்டினி தான். ஸோ அதனால் அவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜானா அப்படிங்கிற ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வேகன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெஜிடேரியன் டயட் இருக்குது, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வேகன் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா, வெஜிடேரியனே தாண்டி அவங்க மில்க்கு கூட, அனிமல்ந்து வர மில்க் கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு கான்ஷியஸாக இருக்கிறவங்க தான் வேகன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க. இதில் இந்த பொண்ணு வந்து வேகன் டயட்டில் இருந்தும் ஒரு இன்னும் வந்து அவங்க ஒரு படி மேலே போய் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்ற ஒரு டயட்டில் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அதுலேயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக 7 இயர்ஸாக, கிட்டத்தட்ட ஃபார் ஓவர் 7 இயர்ஸ் அவங்க என்ன மட்டும் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான ஒரு ஃப்ரூட், துரியன் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு ஸ்மெல்லியான ஒரு ஃப்ரூட் மட்டும்தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க உடம்பு வந்து நிறைய சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருக்குது. அது எப்படி ஒரு 7 இயர்ஸாக யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் உடம்புக்கு என்ன தான் கிடச்சிருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்து சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சொல்கிறப்ப ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி பார்க்கும்போது கூட அவங்களோட கால்லாம் ரொம்ப வீங்கி இருந்தது, அதே மாதிரி செக்ரேஷன்ஸ்லாம் அவங்க உடம்புல வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் காஸ்ப்ளைஸ் உடனே ஆக சொன்னோம், அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கண்டினியூஸாக இன்சஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த மாதிரி டயட்லாம் இருக்காதம்மா, ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக டயட்டை வந்து ஃபாலோ பண்ணு, ஒரு பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணுன்னு அவங்க பேரண்ட்ஸ் இன்சிட் பண்ணாலும் அவங்க எல்லாரையும் விட்டு தூரமாக தான் வர பார்த்துருக்காங்களே தவிர அவங்க சொல்கிற எதையுமே அவங்க கேட்டுக்கல. ஏன்னா அவங்க வந்து மேபி ஃபுட் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தனால அவங்க ஏதாவது ஒரு புதுசாக பண்ணணும், ஏதாவது மக்களை பார்க்க வைக்கிறதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்களா என்னென்னு தெரியல. அவங்க கொஞ்சம் ஃபேமஸாக தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க அந்த ஒரு அப்சஷனுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க உடம்பையும் அவங்க பார்த்துக்கலான்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு அவங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காத, ஒரே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு என்ன தான் அவங்க உடம்பு கிடச்சிருக்கோ, அவங்க உடம்பு மொத்தத்தில் வேறு எங்கே இருந்தால் எடுத்திருக்கும். ஸோ அதனால் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹெல்த் கான்ஷியஸாகவே இல்லை, சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு மேபி அவங்க கண்ணை மறைச்சிட்டு வந்து அந்த ஃபுட் பிளாகாக இருக்கிறனால, அந்த இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறனால அவங்க மேபி அதை அந்த அப்சஷனில் அந்த ஒரு செலிப்ரிட்டி ஃபீல் கிடச்சனால அவங்க மேபி இதை வந்து அவங்க சுத்தமாக கான்ஷியஸில் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதில் வந்து வேகன் டயட் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி வந்து அந்த February 2023 கூட இப்போ ஒரு ஸ்டடி பண்ணி அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பிக்கியாக ஈட் பண்ணுறவங்க, வேகன் ஆர் வெஜிடேரியன் டயட் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க டயட்டையும் தாண்டி அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து டிஃபிஷியன்சிஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் டிஸார்டர் ஒன்று அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. அதாவது எஸ்பெஷலி த கண்டிஷன் இஸ் கால்ட் ஆர்த்தோரெக்ஸியா நெர்வோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சஷன், ஒரு இது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சஷனாக இருக்காங்க, ரொம்ப அப்சஸ்டாக சாப்பிட்றாங்க. அதாவது ரொம்ப பிக்கியாகி கடைசியில் நான் ஒன்று தான், இந்த ரெண்டு மட்டும் தான் சாப்பிடுவேன், நான் வெறும் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன், வெறும் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன், நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற சொல்கிறது தான் அந்த அப்சஷனுக்கு வந்து அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஸோ இது வந்து உடம்பு இருக்கிற டெஃபிஷியன்சி தாண்டி இது ஒரு மென்டல் டிசார்டராகவும் ஆகிடுது அப்படின்னு வந்து அந்த ஸ்டடியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் தாண்டி என்னென்ன டெஃபிஷியன்சி வரலன்னா, ப்ரோட்டீன்ஸ் அவங்களுக்கு ஒழுங்காக கிடைக்காது, கண்டிப்பாக வெறும் ஃப்ரூட் மட்டும் சாப்பிடும்போது எங்கே ப்ரோட்டீன் அவங்களுக்கு கிடைக்கும், ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் B12, இந்த மாதிரி ஜிங்க், இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் டயட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒழுங்காக ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கல, இல்லைன்னா ஜிங்க் கிடைக்கல, இல்லை விட்டமின் B12 கிடைக்கலனா, நீங்கள் வந்து உங்கள் கன்சல்ட் பண்ணி உங்கள் டாக்டரையே கன்சல்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வெஜிடேரியனாக இருக்கிறேன், அப்போ எனக்கு வந்து ஏதாவது டிஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு அதுக்கு நம்ம வந்து அந்த சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடம்புக்கு அது தேவையில்லைன்றது கிடையாதே, நம்ம ஏன் உடம்பு நம்ம வருத்திக்கிறோன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும் இருக்க முடியாமல் இருக்கிறவங்க உங்களால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கி சப்ளிமெண்ட்ஸாக எடுத்து உங்களோட டயட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எல்லாமே சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் பேலன்ஸ்டாக டயட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து நாங்கள் வெறும் நான்வெஜ்ஜாக சாப்பிட்றது, இப்போ வந்து ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸே நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நான்வெஜ்ஜாக சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க காமிச்சிப்பாங்க. மேபி அவங்க வந்து கான்ஷியஸாக இருந்து ஒருவேளை அவங்க அந்த நான்வெஜ் சாப்பிட்டாலும் இல்லைனா கம்மியாக அவங்க அந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டு அவங்க மற்ற ரெண்டு வேலைகள் வந்து நல்லா வந்து பேலன்ஸ் ரைட்டாக அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் நான் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டாலும் நமக்குலாம் ஒன்றாகாது, நமக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அழகாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் மாத்திரை அப்படிலாம் தேவையே கிடையாது. நீங்கள் அழகாக உங்கள் ஃபுட்டே வந்து நீங்கள் கான்ஷியஸாக சூஸ் பண்ணி நீங்கள் அழகாக உங்களோட
பேலன்ஸ் டயட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு இப்போ ஒருவேளை ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸும் நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கனாலும் நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள், இனிமேல் வந்து பேலன்ஸ் டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க. உங்கள் உடம்பை வந்து வருத்தினீங்கன்னா உங்கள் உடம்பு நீங்கள் என்ன தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் எங்கே போகணும்னு நினச்சாலும் அது உங்களோட உடம்பு ஒத்துழைச்சா தான் உங்களால் பண்ண முடியும். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் அது உங்களால் பண்ண முடியும். என்ன தான் நீங்கள் வந்து பிரெயின் அளவுக்கு நீங்கள் ரொம்ப நாலேஜாக இருந்தாலும் சரி, என்னதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒழுங்காக சாப்பிடல, உங்கள் ஒழுங்காக நீங்கள் டயட் எடுத்துக்கலனாலே அது எல்லா வேலைகள்லையும் உங்களால் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து பிரிஸ்காக இருக்க முடியாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களால் சில மெமரி லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிரிஸ்காக இருக்க முடியாது. நீங்கள் நல்லா செய்வீங்க, நல்லா உங்களுக்கு டேலண்ட் இருக்கும், அதனால் உங்களால் செய்ய முடியாது உட்காந்து. ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாவீங்க, ரொம்ப ஃபெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு டயட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் டயட் கான்ஷியஸாக இருங்க, ஹெல்த் கான்ஷியஸாக கண்டிப்பாக இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பேலன்ஸ் டயட்டாக வந்து கான்ஷியஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் வீட்டில் இருக்கிறவங்க அதாவது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் நல்ல ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.